Hi friends, welcome to Winmathi channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்டி ஹோம் டூர் vlog தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இப்போ வாங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். நான் வந்து மாடி வீடாக பார்த்ததுனால மாடியிலேருந்து ஸ்டெப்ஸ்லேருந்து ஏறி வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மிரர் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த நிலக்கதவு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நான் பால் காய்ச்சினேன், அதனால தான் வந்து மாடியில் தோரணம்லாம் வந்து கட்டிவிடுக்கேன். ஸோ அந்த விளாக் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. ஸோ ஃபஸ்ட்டு டோரை வந்து ஓப்பன் பண்ணோடனே ஒரு பெரிய ஹால், உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லாக் பண்ணிக்கணும். ஏன்னா இது மாடி வீடு, பக்கத்தில் தோப்பு இருக்கணும், நல்லா காத்தடிக்குது, அதனால் டோர்லாம் டம்மு டம்னு அடிக்குது, சேஃபுல்லாக அதனால் வந்து ஃபஸ்ட் லாக் பண்ணிக்கலாம். ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஹால்குள்ளே நுழைஞ்சோடனே ஒரு டிவி யூனிட் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து போனோம்னா ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் அந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் வந்துருக்கு அட்டாச்டு, அங்கே வந்து போவேணாம். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்து இருக்குது. ஸோ உள்ளே வந்து ஓப்பன் பண்ணோடனே வந்துட்டு இப்படி தான் இருக்குது. இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த வென்டிலேஷன், நல்லா வந்து காத்தோட்டம் வெளிச்சம் அப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. லைட் போடவே தேவையில்லை, அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்துட்டு இந்த வீடு வந்து குடியிருக்கிறதுக்காக வந்து பார்க்கல, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்காக தான் வந்து பார்த்துருக்கேன். அந்த அது என்ன பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்பட்டால் ஃப்யூச்சரில் வந்துட்டு நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. ஜன்னல் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம், ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடும், பயங்கரமாக காத்தடிக்கிறது. ஸோ அதனால் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டே தேவையில்லை இந்த வீட்டுக்கு, அவ்வளோ வெளிச்சமாக தான் இருக்குது. ஈவினிங் 6:30 மேலே லைட்டு போட்டால் போதும், பட் இருந்தாலும் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றதுக்காண்டி தான் லைட் போட்டிருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் நான் எதுவுமே செக் பண்ணல, அப்படியே எல்லாமே எடுத்து வச்சதோடு சரி. ஸோ இனிமேல் தான் எல்லாத்தையும் கிளியராக நீட்டாக 1 by 1 எல்லாமே வந்து செக் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம், இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கார்னரில் வந்துட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் செல்ஃப் வந்துட்டு நீட்டாக வந்து இருக்குது, நமக்கு வந்து எல்லாமே நீட்டாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், கசகசன் நிறைய எல்லாமே சிம்பிளாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் வந்து இருக்குது, காற்று எப்படி அடிக்கணும் உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். அதனால் வந்துட்டு ரொம்ப கொசு அதிகமாக வரும்னு சொல்லிட்டு ஜன்னல் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அடுத்த ரூம் வந்து போகலாம். அதுக்கப்புறம் வந்து இதான் வந்து மினி பெட்ரூம், இங்கே வந்து ரெஸ்ட் ரூம்லாம் கிடையாது, வெறும் பெட்ரூம் மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிருஷ்ணர் ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். இனிமேல் வந்து இதெல்லாம் ஹாலில் நீட்டாக வந்து மாட்டணும், அழகாக இன்னும் மாட்டலை எதுவும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டில் வந்துட்டு ஒர்க் ரிலேட்டடாக வந்துட்டு எழுதி வச்சுருக்கார் என் ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் செல்ஃபில் வந்து நான் கொண்டு வந்த கட்டப்பை துடைக்கிற துணி இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம இன்னும் நேரத்தில் நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன், அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் கிளம்பணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கிச்சன் போகலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சது கிச்சன் தான், சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இந்த வீட்டு கிச்சன் தேவைப்படாது, ஜஸ்ட்டு வந்து ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து டீ காஃபி போட அதுக்கு தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சன் தான். ஸோ ஹால் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ இவ்வளோ பெருசாக இவ்வளோ லாங்காக வந்துட்டு இருக்குது, கிச்சனில் வந்து நான் காமிக்கிறேன் வியூவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து நான் எதுவுமே க்ளீன் பண்ணல, நான் காலம்புறம் வந்து பால் காய்ச்சின விடிய காத்தால் அப்போ கொண்டு வந்த பொருள் அப்படி வந்து இருக்குது. ஸோ பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதனால் எதுவுமே க்ளீன் பண்ண டைம் இல்லை, இனிமேல் தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் எல்லாத்தையும். ஸோ கிச்சன்லேயே வந்து பார்த்திங்கன்னா காணல வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி பூஜை செல்ஃப் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ஏன்னா ஜன்னல்லேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு தெரியும். காலையில் வந்து சூரிய உதயத்தப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் பால் காய்ச்சின வீடியோவில் வந்து அந்த வியூ வந்து காமிச்சிருக்கேன், நீங்கள் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து செக் பண்ணி பாருங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து பின் பண்ணி வைப்பேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் பிளேஸ் வந்து இந்த பால்கனி தான், வந்து வியூ வந்து
அவ்வளோ அழகாக இருக்குது. கிச்சன்லேருந்து பார்த்தாலும் சரி, இங்கேருந்து உட்காந்து பார்த்தா அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஈவினிங் டைம் டீ குடிக்கும் போதும் சரி, இங்கேயும் காற்றும் நல்லா அடிக்குதா, அதனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. திரும்ப திரும்ப வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு வந்து பிடிக்கும் இந்த இடத்துல வந்து உட்காறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வரதுக்கு முன்னாடி இங்கே வந்து நிறைய வந்து பறவைகள்லாம் வந்து தங்கியிருப்பாங்க போல், அதனால் வந்து நிறைய எச்சம் விட்டுருந்தாங்க. அதை நான் கழுவும் போது மாங்கு மாங்குன்னு கழுவி ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் வில்லாஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. கொஞ்சம் ஊருக்குள்ளே கொஞ்சம் உள்ளே தள்ளி வரணும். இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காக்கா குருவி அணிலாம் வரதான் செய்கிறாங்க. நான் வந்து கொஞ்சம் அரிசி கொஞ்சம் வாழைப்பழம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து வச்சுருந்தேன். ஸோ இனிமேல் வீட்டுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வரணும், தேவையான ஐட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தண்ணி கொஞ்சம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். யோசித்து யோசித்து வரலாமா வேணாமான்னு தான் வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் பழக்கமாகணும், இவ்வளோ நாள் வந்துட்டு இது எம்டியாக இருந்தது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்துட்டு இனிமேல் வந்து பழக்கப்படுத்தணும். ஸோ அப்புறம் அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் வின்மதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சூப்பரான விலாகில் வந்துட்டு நான் அவங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.